வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் வந்திருக்கக்கூடிய புது வரவுகள் அதை எல்லாமே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கிறோம். புதுசு புதுசாக நிறையவே வந்து ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்குது, அதை பார்க்கவும் நீங்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. புது வரவுகளில் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த கார்ப்பரேட் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும், அல்லது எங்களோட கிளைண்ட் வந்திருக்காரு அவருக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும், அது வந்து எங்களை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக வந்து தயாரானது தான் இங்கே இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. அது என்ன அப்படின்னா, உருளியும் ஒரு டக்கும் இருக்கிற மாதிரி, ஒரு வாத்தும் இருக்கிற மாதிரி. இதையே வந்து நம்ம பென் ஸ்டாண்டாக, அது மாதிரி டேபிளில் நம்ம வச்சுக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் போட்டு வச்சுக்கிற ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்பவே உபயோகமான. அடுத்ததாக வாஸ்து, டாட்டாய்ஸ் உருளியும் வந்திருக்கு, அதையும் நாம் பார்க்கலாம். அது மாதிரி விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி 2-in-1 ஒரு விளக்கு மாதிரி ஒரு உருளி வந்திருக்கு. இதுவுமே வந்து நியூவாக வந்திருக்கக்கூடிய ஐட்டம் தான். ஸோ இப்போ வாங்க, நம்ம ஒன்றையும் பக்கத்தில் பார்க்கலாம். புது வரவுகளில் ரொம்பவே வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஐட்டம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த சுவாமியும் அம்பாளும் உட்கார்ந்துருக்கக்கூடிய பீடத்தோடு உட்கார்ந்துருக்கக்கூடியது. சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொன்னால் நடுவில் வந்து முருகர் இருப்பார். அப்படி இல்லாமல் சாமியும் அம்பாளும் மட்டும் இதில் தனித்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி பீடத்தில் அம்பாளும் சுவாமியும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இது எல்லாமே பஞ்சலோகத்தில் மட்டுமே வந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியல. பஞ்சலோகம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டல், அதனால் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்றதுனால இப்போ புதுசாக இதை வந்து பித்தளையிலேயே கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு நேர்த்தியாகவும் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். கால் பார்த்திங்கன்னா சுவாமியும் அம்பாளும் வந்து அப்படியே அழகாக உட்கார்ந்துருக்காங்க. சுவாமி வந்து வலது காலை தொங்க விட்டு உட்காந்துருக்காரு, அம்பாள் வந்து இடது காலை தொங்க விட்டு உட்காந்துருக்காங்க. இடது கால் மடித்து சுவாமி உட்காந்துருக்காரு. மான் மழுவோட சுவாமி வந்து காட்சி தர்றாரு. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 6 இன்ச் உயரம். இந்த திருவாட்சியை நம்ம வேண்டானா கலட்டிக்கவும் செய்யலாம், கலட்டி மாட்டக்கூடிய அளவில் தான் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த உருளி தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, கார்ப்பரேட் கிஃப்ட்டுக்காகவோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஒரு எம்டி ரூமில் அழகாக வைக்கணும், அவங்க டேபிளில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதில் பேனாலெலாம் போட்டு வச்சே காமிச்சிருக்கிறோம். அது மாதிரி ஸ்டாப்லர், இந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே இதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து பூ வச்சு நம்ம அழகாக போட்டுக்கலாம். இது வந்து தனித்தனியாக கலட்ட முடியுன்றதுனால ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இதை எடுத்துகிட்டு போய் திரும்ப நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கணுன்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அழகாக பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நம்ம டேபிளில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ மனசு அமைதிப்படுத்தவும் கூல் பண்ணவும் வந்து இதை நாம் கண்டிப்பாக டேபிளில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது வாஸ்து உருளி. வாஸ்து உருளியில் பார்த்தீங்கன்னா டாட்டாய்ஸோட இந்த உருளி இருக்குது. இதுவுமே வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒன்று தான். இதை தனியாக கலட்ட முடியாது, இது எல்லாமே அப்படியே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்குது. பட் நம்ம ஈஸியாக தான் இருக்கும். இது ரொம்ப ஹெவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2.5 கிலோ 3 கிலோ அந்த வெயிட் வரும், 2.5 கிலோ வெயிட் வரும் இந்த உருளி. ஸோ இதுவுமே இப்போ வந்து அவைலபிள் இருக்குது. அந்த சுற்றி அந்த சலங்க மணி போட்டிருக்கிறதுனால அது ஒரு அழகாக நம்மளுக்கு தெரியுது. அது மாதிரி இப்போ நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த விளக்கு விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வந்திருக்கக்கூடியது தான். அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். இது நேரில் வர்றவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது நம்ம வீடியோவில் காமிக்கலை அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த இதை வந்து இன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த அன்னம் வச்ச மயில் பீகாக் வந்து தோகை விரித்து ஆடிட்டுருக்க மாதிரியும், முன்னாடி 5 அகலோடு இருக்கக்கூடியது. இது வந்து வால் ஹேங்கிங், பார்த்தாலே தெரியும். நான் இப்போ கையில் வச்சுருக்கேன், அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக என்ட்ரன்ஸில் நாம் மாட்டிக்கலாம்.
இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி மூணு ஆங்கிள் கொடுத்து நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஹெவி தான், பெரிய வரவேற்பறையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாம் இதை வந்து தாராளமாக வச்சுக்கலாம். அது மாதிரி கற்பக விருட்சத்திலேயே விளக்கோடு வந்திருக்கு. ஏன்னா அதில் ஒரு சின்ன விளக்கு வரும், அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக அழகாக கற்பக விருட்சம் அதோடைய அதை வச்சே கவர் பண்ணி ஒரு விளக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. கீழெல்லாம் அந்த வேரெல்லாம் வந்திருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது. இதுவுமே பிராஸ் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய விளக்குகள் தான். இப்போது நாம் பார்த்த இந்த புது ஐட்டம் எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய விளக்கு கடையை விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.